சொல்லுங்க, என் வீடு கர்த்தருடைய பெட்டி இருக்கிற வீடு. சொல்லுங்க, என் வீடு உடன்படிக்கை இருக்கிற வீடு. சொல்லுங்க, கடைசியா என் வீடு ஒரு தேவ ஆலயம். உங்க வீட்டில் என்ன தெரியுமா? குட்டி பெட்ரா சர்ச். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு. அப்போஸ்தலர்கள் ஆதி திருச்சபை வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு உபவாசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் தரித்திருந்தார்கள். வீடுகள் சபையாயிருந்தது, வீட்டுக்குள்ள ஆராதனை இருந்தது, வீட்டுக்குள்ள தேவ சமூகம் இருந்தது, வீட்டுக்குள்ள உபதேசம் இருந்தது. Oh, your house has been called as a church. Amen. பேச பயப்படுங்க, தப்பான காரியத்தை செய்ய பயப்படுங்க, தேவையில்லாததை பேச பயப்படுங்க. அப்படி நீங்க கனப்படுத்தினீங்கன்னா உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சமூகம் இருக்கும். 3 மாசம் இல்லைங்க, 3 செகண்ட் போதும், எல்லா காரியத்தையும் உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திருவார். ஒரு அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, என் வீடு தேவாலயம், என் வீடு உடன்படிக்கை பெட்டி, என் வீடு தேவ சமூகம், என் வீடு தேவ பிரசனம். அப்புறம் என்னது, ஒருத்தர் சினிமாக்காரி உள்ள வீட்டுக்குள்ள அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கா? வீட்டுக்குள்ள படம் ஓடுது, இச்ச பாட்டு ஓடுது, அசிங்கமான வார்த்தைகள் உள்ள பாட்டு வீட்டுக்குள்ள ஓடுது. புருஷ மனைவிய கெட்ட வார்த்தையில கேக்குற, ஓ மனைவி புருஷனை பார்த்து கெட்ட வார்த்தையில கேக்குற, ஆமா ஒரு ஆறு அரைஞ்சா நீ 3 எத்து விடுற. நேத்து ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் நான் ஒரே ஒரு அற அறிஞ்ச, அவ என்னை பெத்து எத்து எத்து நான் பாஸ்டர். எப்படி பாஸ்டர் சகிக்கிறது? வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? உன் வீட்டை கவனப்படுத்து. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, வீடு தானே, அப்ப ஃப்ரீயா இருப்பா, ஃப்ரீயா இருப்பா, ஃப்ரீயா. அவ்வளவுதான், வீட்டுக்குள்ள தேவ சமூகம் இருக்காது, தேவ பிரசனம் இருக்காது வீட்டுல. வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் இருக்கணும்னா நீங்க தான் அதை கனம் பண்ணணும். சொல்லுங்க, அல்லேலூயா. போச்சு பாஸ்டர், ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் வீட்டுக்குள்ள படம் பார்க்கறது, அதையும் குட்டிச்சோறு ஆக்கிட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். பிசாசு படம் வீட்டுக்குள்ள ஓடுது, ஓடக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய துதி சத்தம், ஆராதனை சத்தம், ஓ தேவ பிள்ளைகளை உன் வீட்டுக்குள்ள ஜப சத்தம். ஏனா வீட்டுக்குள்ள சமூகம், யாருடைய சமூகம்? வீட்டுக்குள்ள பார்ட்டி வச்சா கால்ஸ்பக்க தரந்து ஊத்தி குடுக்கறிய, பிசாசு மூத்திரத்தை வீட்டில் குடிக்கிறிய, உனக்கு அறிவில்ல? உன் வீடு தேவ வீடு தானே? இல்லப்பா சார், ஃப்ரெண்டு வந்து குடிச்சான் மூஞ்சி உன் மகர. நீ ஒரு கிறிஸ்தவன், நல்லா நல்லா கேட்கலாம் போல இருக்கு. பக்கத்துல திரும்பி கேளுங்க, உனக்கு அறிவில்ல? இல்லப்பா சார், நாங்க குடிக்கல, ஃப்ரெண்டு வந்து உடச்சு குடிச்சான், உனக்கு புத்தி இல்ல? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, டோன்ட் டூ அன்வான்ட் திங்ஸ். வீட்டை நீதான் காத்துக்கணும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, என் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் சில ரூல்ஸை போட்டு தான் ஆகணும். ஆய முதல்ல மாதிரி திறக்குவாங்க பாருங்க சிலர். உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன நடந்து? வாய மூடு, ஷட் அப். சொல்லுங்க பக்கத்தில் திரும்பி, ஷட் அப். அப்படி சொல்லணும் நீங்க. ஆமா வா, வா சொல்லு கேப்பான். உக்காந்து நீ ஒரு தேத்தாரு, கதை பேசுறதுக்குன்னே ஒரு தேத்தாரு,
Never. சொல்லுங்க shut up. ஆனா வாயை திறக்காத, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட கூடாது. shut up. சொல்லுவீங்களா? வீட்டுக்குள்ள எவன் வந்தா என்ன, எந்த சொந்தக்காரன் வந்தா என்ன, எவ்வளவு பெரிய அப்பா டக்கர் வந்தா என்ன, என் வீடு ஒரு செப வீடு, என் வீட்டுக்குள்ள எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுன்னு நான் தீர்மானம் பண்ணணும். சொல்லுங்க அல்லேலூயா. I cannot compromise with the world. உலகத்தான் கூட ஒத்து போக முடியாது. அவன் இருள்ள வாழ்றவன், நான் எளிச்சத்துல வாழ்றவன். சத்தியம் விளங்காதவன் இல்ல, சத்தியம் விளங்கினவன். இருக்காத என்ன சொல்ற, பெரியப்பா அவங்க, பெரியப்பா அவங்க, சித்தப்பா அவங்க, மாமா. நீ சாகும்போது மாமா உனக்கு நரகத்துல வந்து தூக்கிட்டு வந்து பரலோகத்தில் விடுவாரா? ஒருத்தன் வரமாட்டான். கல்லற தோட்டத்துக்கு மட்டும்தான் வருவான், அதோட 40th ஜபத்துக்கு வருவான், அதோட நீயும் மறந்தாச்சு, உன் பேர் முதலாய் மறக்கப்பட்டாச்சு. யார நம்பிக்கிட்டு இப்ப உட்காந்துருக்க? மரண பள்ளத்தாக்கல நடந்தாலும் அவர் உன் கூட வருவார். ஏய், அவர் தான் முக்கியம். பக்கத்தை சொல்லுங்க, எனக்கு அவர் தான் முக்கியம். ஃப்ரெண்டாவது, மூஞ்சாவது, ஒரு சொந்தமாவது, சொந்தக்காரங்களாவது, சொந்தக்காரியாவது. யாருக்காக உன் தெய்வத்தை நீ விட்டு போட முடியும்? ஆண்டவரை விட்டு போடாத, ஆண்டவரை அசிங்கப்படுத்தாத. வாழ்ந்த கர்த்தருக்கு வைராக்கியமான குடும்பமா வாழு. இயேசு உன்னிலே பிரியப்படுவார். அல்லேலூயா. உன் சொந்த அப்பா அம்மா கர்த்தருக்கு விரோதமா செஞ்சா கூட நீ கண்டிச்சாகணும். உங்க சொந்த பிள்ளைங்க கத்தருக்கு விரோதமா இருந்தா கண்டி உன் பிள்ளைய. அல்லேலூயா. ஏலி பிள்ளைங்க பாவம் செஞ்சது அப்பா கண்டிக்கலன்றது அது ஒரு பாவம்னு சொல்றாரு பைபிள்ல. கண் சாடையா விடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள பிரசனம் வர பாடுபட்டது நீங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் வருவதற்கு உபவாசம் பண்ணது நீங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவ வல்லமை கடந்து வருவதற்காக முழங்கால்ல நின்றது நீங்க. உங்க கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள வருவதற்காக கதறி ஜெபித்தது நீங்க. நீயே வர வச்சிட்டு நீயே அவரை துரத்தாத. காத்துக்கொள். பக்கத்துல திரும்பி தட்டி சொல்லுங்க, காத்துக்கொள். அபிஷேகத்தை இழந்துடாதீங்க, பிரசன்னத்தை இழந்துடாதீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வரப்போகுது பாஸ்டர்? We are so excited. எங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு அவரை கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தர் தோல் பட்டையிலும் கர்த்தருடைய பெட்டி. பாஸ்டர் ஜெபிக்க போறேன், பெட்டி. தேவ சமூகத்தை பெற்றுக் கொண்டவர்களாக நட 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 நட. ஓ யோர்தான் உனக்காக பிளக்கும். இந்த பெட்டி போன பொழுது பிளக்காத யோர்தான் பிளந்தது. என்ன காரியம் தடையா இருந்ததோ, உன் வீட்டுக்குள்ள திருமண தடையா, வருமான தடையா, உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாத தடையா, என்ன தடை எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் யோர்தான்ல கால வச்ச பொழுது யோர்தான் இரண்டாய் பிளந்தவர். இன்னைக்கு பெட்டியை சுமந்துகிட்டு உன் வீட்டுக்குள்ள போ. பிசாச கர்த்தர் ரெண்டா பிளந்து விழச் செய்வார். இந்த பெட்டி தாகோர் என்கிறதான ஒரு விக்கிரகத்துக்கு முன்னே வைக்கப்பட்டது. வேதம் சொல்லுது தாகோர் இரண்டாய் பிளந்து விழுந்தது. எனக்கு தெரியல உன் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த சத்துருவின் வல்லமை கிரியை செய்யுதுன்னு. ஆனா பெட்டியை சுமந்து கொண்டு போ, கர்த்தர் சத்துருவை ரெண்டா பிளக்கிறார். கையை உயர்த்தி குடும்ப கர்த்துடைய பெட்டி, குடும்ப கர்த்துடைய சமூகம், பிள்ளைகள் கர்த்துடைய சமூகம். ஒரு குட்டி தேவாலயம், உன் வீட்டுக்குள்ள கர்த்துடைய வார்த்தை இப்போ கடந்து வருகிறது.
எழுமி நிற்கலாம் நம் ஜெபத்திற்கா. வானத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பிரசன்னம் என்ன ஆனந்த இயேசுவே ஹோ பிரசன்னம் போதும் ஐயா, எங்க வீட்டுக்குள்ள உங்க சமூகம் போதும் ஐயா, வாழ்க்கையில உங்க சமூகம் போதும் ஐயா. ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. சடபல தலபல துரபல திரம்மரகந்தொரு ஹோஷ்மனா திண்டரே வீரகந்தோ, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாதியா. I must carry the presence of God. நான் எங்க போனாலும் உங்க பிரசன்னத்தை சுமக்கணும். என் வீட்டுக்கு போனாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, நான் எங்க போனாலும் உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறவனாக, பெட்டியை சுமக்கிறவனாக, அந்த பெட்டியை காக்கக்கூடிய ஒரு ஓபே தேதோமாக, என் வீடு ஒரு ஓபே தேதோமாக, உங்க பெட்டியை கனம் பண்ணுகிறவர்களாக, உங்க சமூகத்தை கனம் பண்ணுகிறவர்களாக எங்களை இன்றைக்கு மாற்றுவீராக. மன்னிப்பு கேட்போமாக, மன்னிச்சிருங்கப்பா, உங்க பெட்டியை சுமக்க வேண்டிய நாங்க அதை இழந்துட்டோம், மன்னிச்சிருங்க. அதை கனப்படுத்த வேண்டிய விதத்துல கனப்படுத்தாம போயிட்டோம், மன்னிச்சிருங்க. தவறான ஜபத்தை செஞ்சிட்டோம், மன்னிச்சிருங்க. தேவையில்லாததை பேசிட்டோம், மன்னிச்சிருங்க. தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தினீங்களே அதை மறந்துட்ட, மன்னிச்சிருங்க. எனக்குள் இருந்த தேவ பயத்தை இழந்துட்ட, மன்னிச்சிருங்க. நிறைய பேர் உங்களை கனம் பண்ணாம இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லை டாடி. டாடி நான் அப்படி இல்லப்பா, நான் உங்களை நல்ல கனம் பண்ணுவேன்ப்பா. அப்பா உங்க சமூகத்தை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னானனா உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறோமை. பூமியிலே மன்னானனா உம் நாமம் வாழ்கவென்று, பூமியிலே ம
மன்னாடனா உம் நாமம் வாழ்க வென்று தொழுகிறோம் ஐயா. அப்பா பூமியிலே மன்னாடனா உம் நாமம் வாழ்க வென்று நீ ஒரு மன்னான மனுஷன் தெரியுமா? நீ நானும் ஒண்ணுமே கிடையாது, நீ நானும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உன்னை என்னையும் நம்பிதான் அவர் பிரசன்னத்தை கொடுத்தாரு, அவர் சமூகத்தை தந்தாரு. ஐயோ தகுதி இல்லாத எங்க மேல உங்க சமூகம் இறங்கி இருக்கிறதே. வானத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வனத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பூமியிலே மன்னானனான் உன்னாமம் வாழ்க வென்று தொழுகிறோமை அப்பா. பிரசன்னம் என்ன ஆனந்த உயர்த்து ஆகாய கொண்டு செல்லுதே, என்னை ஆகாய கொண்டு செல்லுதே. கடைசியா ஒரு வர்ஷிப் பண்ண போறோம், அவருடைய சமூகத்தை வரவேற்க போகிறோம். ஓபேத் ஏதோமே ஆசீர்வதித்தார், அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு நானே எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார், அவன் வீட்டை ஆசீர்வதித்தார். எனக்கு தெரியல பிள்ளைகள், எப்படி உன் ஆண்டவருக்கு முன்பாக நீ சரணடைய போகிறாய். நீ ஒரு ஓபேத்தா, நீ ஒரு ஏதோமா? லேவியர்கள் சுமக்க வேண்டியது உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அது கிருப, அது கிருப, அது தேவ கிருப. அந்த கிருபையை சுமக்க பாத்திரனே கிடையாது. உன்னை தாழ்த்துவாயா, உன்னை தாழ்த்துவாயா. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆராதிக்க போகிறோம், கண்ணை திறக்காத, யாரையும் பார்க்காத, ஒரு ஆண்டவரை மட்டும் பார். அவர் சமூகத்தை மட்டும் உயர்த்து. உன் தேவையை மறந்துரு, உன் பிரச்சனையை மறந்துரு, தயவு செஞ்சு சொல்ற மறந்துரு. அவர் போதும், அவர் போதும், அவர் போதும், அவர் சமூகம் போதும், அவர் உன் கூட இருக்கிறது போதும். ஐயோ அந்த பெட்டியை சுமந்துகிட்டு போ, பிளக்க வேண்டியது பிளக்கும், வர வேண்டியது வரும், திறக்க வேண்டியது திறக்கும். அந்த சமூகம் போதும். தாழ விழ போறியா, முகம் குப்புற விழ போறியா, முழங்கால் படிட போறியா, நிக்க போறியா, கைய உயர்த்த போறியா, எனக்கு தெரியாது. ஆனா நல்ல கத்தரை துதி, அந்த பெட்டி உன் மேல இறங்கட்டும். அந்த சமூகத்தை சுமந்துகிட்டு தான் இன்னைக்கு நீ போகணும்.
அவர் பிரசன்னம் இல்லாம நீ போகாத. ஓ ஹல்லேலூயா. வானத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னானனா உன்னாம வாழ்கவென்று தொழுகிறோம். ஆராதனை செய்வோம். சாஷ்டாங்கமாய் விழுவோமா. என்ன செய்ய போகிறாய்? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. எல்லாரும் போயிருவா, அவர் சமூகம் போகாது. நீ நம்பினவ எல்லாரும் போயிருவா, அவர் சமூகம் போகாது. It's enough, it's enough, it's enough, Lord. It's enough, your grace is enough, your presence is enough. பா, எங்களுக்கு எதுவுமே வேணாப்பா. இந்த பெட்டி மட்டும் போதும், உங்க வார்த்தை மட்டும் போதும், உங்க பிரசன்னம் மட்டும் போதும். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நாங்கள் இதை கொண்டு போகணும்யா, எங்க ஊழியத்துக்கு இதை நாங்கள் கொண்டு போகணும்யா. பேசு அர்ப்பணி, அப்பாவோட பேசு, கனெக்ட் ஆக கனெக்ட் ஆக, அவரோட இணைஞ்சிரு. ஐயோ, அந்த பிரசனம், அந்த சமூகம், அதை பாரு.
அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிகிற இடம் அது. சாதாரண மனுஷன் தான நீ, சாதாரண மனுஷி தான நீ. ஓ மேல அந்த பிரசனம் இறங்குது, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க தகுதி இல்லாதவனே சுமக்கிறாயே. இது கிருபையை தவிர வேற ஒன்றுமே இல்லை, இது கிருபையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. உன் பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.